டோக்கியோ ஒலிம்பிக் தடகள போட்டியில் பங்கேற்கும் 26 வீரர் வீராங்கனைகளை இந்திய தடகள சம்மேளனம் அறிவித்துள்ளது. அந்த பட்டியலில் 5 வீரர் வீராங்கனைகள் முதன்முறையாக தமிழ்நாட்டில் இருந்து தேர்வாகியுள்ளனர். டோக்கியோ ஒலிம்பிக் தடகள போட்டிக்கு தமிழ்நாட்டிலிருந்து 5 பேர் தகுதி பெற்றுள்ளனர். 400 மீட்டர் ஆடவர் தொடர் ஓட்டத்தில் ஆரோக்கிய ராஜீவ், நாகநாதன் பாண்டி ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர். 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்திற்கு ரேவதி வீரமணி, சுபா வெங்கடேசன், தனலட்சுமி ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர். இவர்களில் தனலட்சுமி, சுபா வெங்கடேசன், ஆரோக்கிய ராஜீவ் ஆகியோர் திருச்சியைச் சேர்ந்தவர்கள். திருச்சி குண்டூர் பகுதியில் அமைந்துள்ள இந்த வீட்டின் வரவேற்பறையில் உள்ள பதக்கங்களும் பரிசுகளுமே சொல்லிவிடும் தனலட்சுமியின் திறமையை. தங்கமங்கை பிடி உஷாவின் வேகத்தை எட்டிப்பிடித்தவர். 200 மீட்டர் தூரத்தை 23.30 வினாடிகளில் கடந்து பிடி உஷா படைத்திருந்த சாதனையை தனலட்சுமி முறியடித்துள்ளார். அந்த இலக்கை அவர் 23.26 வினாடிகளிலேயே கடந்தார். டி ஷர்ட் மற்றும் லோயர் அணிந்தாலே வசைப்பாடும் ஊரில் கணவர் இல்லாத நிலையிலும் தனலட்சுமியை களத்திற்கு தயார் செய்துள்ளார் அவரது தாய் உஷா. அவங்க அப்பா இறந்து 7 வருஷம் ஆகுது. சின்ன பிள்ளைல அவர் தான் ஓடு, நம்ம கடிகாரத்தை வச்சுக்கிட்டு தன் நிமிஷத்தில் ஓடு அப்படின்னு சொல்லி அவர் ட்ரைனிங் கொடுப்பார். அவளுக்கு திறமைக்கு கிடச்சிருக்கு, நல்ல பேர் கிடச்சிருக்கு. இன்னொன்று நாட்டுக்காண்டி அவள் இந்தியாக்காண்டி நல்லா ஓடி நல்ல பேர் வாங்கணும், ஒலிம்பிக்கில் வரணுன்ட்டு நாங்கள் ஆண்டவனை வேண்டிக்கிறோம். அதுக்கு இருந்தாலும் அவளுக்கு கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி, அந்த அளவுக்கு வந்து திறமை தைரியம் இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறாள். அது ரொம்ப, நான் பொம்பளை பிள்ளைய பெற்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் கூட இவ்வளோ தோசை வந்திருக்க முடியாது, ரொம்ப சந்தோஷம். திருச்சியைச் சேர்ந்த மற்றொரு வீராங்கனை சுபா வெங்கடேசன் 8 வகுப்பு முதல் காப்பகத்தில் தங்கி ஓட்டப்பயிற்சியை மேற்கொண்டவர். 21 வயதான அவர் தேசிய அளவில் 20 பதக்கங்களையும் சர்வதேச அளவில் 3 பதக்கங்களையும் வென்றவர். 2019 ஆண்டு உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்ற அனுபவம் சுபாவுக்கு உண்டு. ஒலிம்பிக்கில் நிச்சயம் சாதிப்போம் என உறுதியுடன் கூறும் சுபா அரசுக்கு ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். நான் சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் 8th போய் சென்னையில் ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணேன், சியூஐன்னு ஒரு ஸ்கீமில். 8th 12th வரைக்கும் நான் அங்கே தான் படித்தேன். எனக்கு கோச்சு இந்திரா மேம், அவங்க ட்ரைனிங் பண்ணி நான் நிறைய நேஷனல் மெடல் பண்ணேன். நாங்கள் நேஷனல் மெடல் பண்ணுறதை பார்த்துட்டு எனக்கு இந்தியன் கேம்பில் கூப்பிட்டாங்க. இந்தியன் கேம்ப்லேருந்து நான் 5 வருஷம் ஆச்சு. எனக்கு இங்கே கலீனா மேம் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே நிறைய நான் இன்டர்நேஷனல் வந்ததுக்கப்புறம் இன்டர்நேஷனல் மெடல் பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து எனக்கு ஒலிம்பிக்ஸ்க்கு ஒரு ட்ரையல்ஸ் நடந்துச்சு, அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் குவாலிஃபை பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் 20 நேஷனல் மெடல் பண்ணியிருக்கேன், 8 இன்டர்நேஷனல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், அதில் 3 இன்டர்நேஷனல் மெடல் பண்ணியிருக்கேன், இவ்வளோ மெடல் பண்ணியிருக்கேன். நான் ஜாப் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. எனக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து என் ஜாப்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ போகிற ஒலிம்பிக்ஸில் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துட்டு வருவேன். டோக்கியோ ஒலிம்பிக் 400 மீட்டர் ஆடவர் தொடர் ஓட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ள ஆரோக்கிய ராஜீவும் திருச்சியைச் சேர்ந்தவர். 13 வயது முதல் தடகள பயிற்சியில் ஈடுபட்டுள்ள அவர் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம், வெள்ளி, வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளார். ஆரோக்கிய ராஜீவுக்கு ஏற்கனவே ஒலிம்பிக் களத்தில் ஓடிய அனுபவம் இருக்கிறது. நான் ஒரு 400 மீட்டர் இந்தியன் ரன்னர். ஸோ இப்போ 2020 ஒலிம்பிக்ஸில் குவாலிஃபிகேஷன் எடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஒலிம்பிக் நான் குவாலிஃபை பண்ணியிருக்கேன். இப்போ கூட கொரோனா டயத்தில் சம்டைம்ஸ் லாக்டவுன் ஆகிடும், சம்டைம்ஸ் கிரவுண்ட் ஓப்பன் ஆகும். இருந்தாலும் அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ, எங்களால் எவ்வளோ முன்னேற முடியுமோ முன்னேறி இந்தளவுக்கு நாங்கள் ஒலிம்பிக் குவாலிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ நான் 400 மீட்டர் மென்னில் குவாலிஃபைட் ஆகியிருக்கேன். நல்ல டீம், எங்கள் டீம் ரொம்ப நல்ல டீம், மெடல் ஹோப் உள்ள டீம். ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக மெடல் அடிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். டோக்கியோ ஒலிம்பிக் தடகளத்திற்கு தகுதி பெற்றுள்ள மற்றொரு வீரர் நாகநாதன் பாண்டி. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியைச் சேர்ந்த கூலி விவசாயி பாண்டியனின் மகன் இவர். கிராமத்தில் மைதானமும் இல்லை, பயிற்சியாளரும் இல்லை. நமக்கு நாமே என்ற முழக்கத்தின்படி முயன்று கல்லூரியில் விளையாட்டு பயிற்சிகளில் ஈடுபட்டார் நாகநாதன் பாண்டி. அதன் மூலம் காவல்துறையில் பணி கிடைத்த பிறகே முறையான பயிற்சியில் ஈடுபட்டு ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். இனிமே நம்ம தான் படிக்கல, அப்பா அம்மா உண்டு கஷ்டப்பட்டு நாங்கள் படிக்க வச்சோம். எங்களுக்கு படிக்க வச்சு புக்கு வாங்கி கொடுக்க கூட காசு இல்லை.
என் மகன் ஓடணும்னு ஓட்டப்பட்டியில் மோதிச்சு வேணும்மா, எனக்கு சூ வாங்கி கொடுமையாமே சூ கூட எனக்கு வாங்கி கொடுக்க காசு இருக்காது. அப்படி என் மகனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு என் மகன் கோச்சில் போய் செலெக்ஷன் ஆகி ஓட்டப்பட்டியில் முன்னோடியாக வரணும், நல்ல மெடல் தங்க மெடல் வாங்கணும்ண்டு நாங்கள் மோதிச்சு வண்ணி குழந்தை வீட்டை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஷூ கூட இல்லாமல் வெறும் கால்களால் ஓடத் தொடங்கிய ரேவதி வீரமணியோ மதுரையிலிருந்து டோக்கியோ ஒலிம்பிக் ஓடுகளத்தை அடைந்த பாதை வேதனை நிறைந்தது. குழந்தை பருவத்திலேயே பெற்றோரை இழந்த ரேவதி பாட்டியின் ஊக்கத்தால் ஓடத் தொடங்கினார். சிறு வயதிலேயே திருமணம் என்று சக்கிமங்கலத்தின் வழக்கத்தை உடை தெரிந்தவர் ரேவதி. வெவ்வேறு பின்னணியிலிருந்து வந்தாலும் தமிழ்நாடு சார்பில் டோக்கியோ ஒலிம்பிக் தடகளத்தில் பங்கேற்க உள்ள 5 பேரின் ஒரே இலக்கு பதக்கம் மட்டும்தான்.